यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषित नीवील 46வது ஸ்லோகம் துர்வృత பத்தத்தில 10வது ஸ்லோகம் தமஸ்வபாவ மலினம் வృత్యా லோகோஜிதாஸ்ரயம் தண்டியம் மித்ரேன ராஜ்ஞாச திருஷ்டதோஷான் வயம் விதுஹு தமஸ்வபாவமலினம் விருத்தியா லோகோஜிதாஸ்ரயம் தண்டியம் மித்ரேன ராஜ்ஞா ச திருஷ்டதோஷான் வயம் விதுஹு. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தமஸ்வபாவமுள்ள அந்த துஷ்டர்களை பற்றி, துர்விருத்த செயல்களை புரிபவர்களை பற்றி சாதிக்கிறார். தமோகுணம் உள்ளவர்கள், சோம்பேறிகள், அறிவில்லாதவர்கள், இவர்கள்லாம் பண்ணக்கூடிய செயல்கள்னாலே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களினாலே விளக்கப்படுபவர்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் சென்று ஆசிரயித்தால் நமக்குத்தான் அனர்த்தம் நேருமோ தவிர அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்கே ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். நாம் என்ன பண்ணணும், அந்த துர்விருத்த செயல்கள் புரிபவர்களை கண்டிக்கணும். ஒன்று மித்திரபாவத்தினால் கண்டிக்கணும், இல்லை கட்டளையிட்டு கண்டிக்கணும். கண்டிக்க வேண்டிய வேலை யாருடையதுன்னா அவனுடைய சிநேகிதர்களுடைய வேலையோ, இல்லை அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய வேலையோ அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே சொல்கிறார். யார் கண்டிக்கிறது? ஒன்று ராஜா அப்படின்ற தோரணையோடு அவன் கண்டிக்கணும், இல்லை நாம் கூடவே பழகி நாம் வந்து இந்த செயல்களை பண்ணாத, இது தப்பு, இதை மாதிரி பண்ணால் இந்த மாதிரியான தோஷங்கள் வரும், நீ வந்து இந்த உன்னதமான நிலையான எம்பெருமானுடைய எம்பெருமானிடத்தில் அனுபவத்தை பெறக்கூடிய அந்த பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு நீ போக முடியாது, ஆகையினால இது மாதிரியான பாவ செயல்களை பண்ணாதே அப்படின்னு நல்லதனமாக எடுத்து சொல்லணும். இது ரெண்டுமே இல்லை, நாம் வந்து பேசாமல் இருக்கோன்னா நமக்கு தான் அனர்த்தம். நம் கண்ணெதிரே பாபம் நடக்கிறது அப்படின்னால், தவறான செயல்கள் ஒருத்தர் பண்ணிட்டுருக்கார் நம்ம கண்ணெதிரவேனா, நாம் அதை தட்டி கேட்கணும். அப்படி நாம் தட்டி கேட்கலை அப்படின்னால் நமக்கும் பாபம் வந்து சேரும். அதனால் இதுதான் சுவாமி இங்கே சாதிக்கிறார். யார் தண்டிக்கணுன்றதுக்கு ரொம்ப அழகாகவே காட்டுறார். தண்டியம் எப்படி? ராஜ்ஞாச்ச மித்ரேன ராஜ்ஞாச்ச. ஒன்று மித்ரனாலே தண்டிக்கப்படக்கூடியவர்கள், இல்லை ராஜாவாலே தண்டிக்கப்பட வேண்டும். யார்? தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். ஸ்லோகத்தில் பார்த்தால் தமோகுணம் எதுக்குடா காரணம் அப்படின்னால் அஜ்ஞானத்துக்கு காரணம். ரஜோகுணம் எது காரணம் அப்படின்னால் ஒரு மாதிரியான வெறி உண்டாகுது, கோபத்துக்கு காரணம், அடங்காப்பிடாரித்தனம் உண்டாகும். சத்துவகுணத்தினால நல்ல ஞானம் உண்டாகும். சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம்னு பெருமாளே சொல்கிறான். இப்போது தமோகுணம் அதிகமாக இருக்கிற வாழ்க்கையோ, இல்லை ரஜோகுணம் அதிகமாக இருக்கிற வாழ்க்கையோ, சத்துவகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் பழகினால் அந்த சம்பந்தத்தினாலே, ரஜோகுண தமோகுண சம்பந்தத்தினாலே இந்த தீயவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுவார்கள் என்பதை சத்துவகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் விளக்கி சொல்லணும். ரஜோகுணத்தை குறைக்க பார்க்கணும், தமோகுணத்தை குறைக்க பார்க்கணும். இவா எப்படி இவர்கள் எப்படி அவர்களுக்கு சிநேகிதர்களாக இருக்காளோ அதே மாதிரி சத்துவகுணம் ஆத்மாவுக்கு ஸ்நேகிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். வேதாந்தப்படி பார்த்தால் தமசுன்றது மூல பிரகிருதி, அது வந்து ஒரு அச்சேத்தனம், எந்த விதமான வியாபாரமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஒரு விகாசம் இல்லாமல், ஞான விகாசம் இல்லாத ஒரு சூக்ஷ்மமான ஒரு பதார்த்தம், ஜீவ சமஷ்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. இது வந்து என்ன காரணம் அப்படின்னா அந்த மூல பிரகிருதி சம்சாரத்துக்கு காரணம், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு காரணமாக இருக்குது, அந்த தோஷத்துடைய சம்பந்தம் அதுக்கு இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும், மித்ரபாவத்தினாலேயோ இல்லை ஸ்னேகபாவத்தின் ராஜாதிராஜனான எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயோ அந்த மூல பிரகிருத்தியை விட்டு விலக நம்ம பார்க்கணும்.
இந்த உலகத்தோடு ஒரு சம்பந்தம் இல்லாமல் நாம் ஸ்ரீவைகுண்டத்தோடு ஒரு சம்பந்தத்தை வச்சுக்க முயற்சி பண்ணணும். இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய வேதாந்தார்த்தம். ஸ்ரீ உ வே உத்தமூர் சுவாமி இதை ஜோதிஷார்த்தங்கள்லாமும் இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார். தமஸ் அப்படின்றது ஒரு இருட்டு, அது வந்து இயற்கையில் பார்த்தாலும் ஒரு கருப்பாக இருக்கும், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியது தான் அது, கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில் பார்த்தால் சர்வத்திர இருட்டாக இருக்கும். அதே போல் தான் நம்ம மனசும் அஜ்ஞானம்ன்ற இருட்டினால சர்வத்திர இருக்குது. தமஸ் அப்படின்றது அந்த இருட்டு வந்து சூரியனாலையும் சந்திரனாலையும் விளக்கக்கூடியது. நம் மனசில் இருக்கக்கூடிய இருட்டு அப்படின்னால் ஆச்சாரியனுடைய பக்கத்தில், அதாவது ஆச்சாரியனை ஆசிரயித்து அவர் பக்கலிலே இருந்து கொண்டு கைங்கரியங்கள் பண்ணால் அவர் மூலமாக இந்த அஜ்ஞானம் நீங்கி எம்பெருமானை அடையிறதுக்கு ஒரு வழியானது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அதனால் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் மூலப்பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தை விடணும்ன்ற ஒரு வேதாந்த அர்த்தம், ஆச்சாரியன் பக்கலிலே சேர்ந்து அவர் மூலமாக நாம் மோட்சத்தை அடையிறதுக்கான வழியை தேடணும்னு ஒரு சரணாகதி சாரம், ஒரு ஜோதிஷார்த்தம், அஜ்ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தமோகுணத்தை எப்படி நம்மோடு பழகுபவர்கள் மூலமாக, மகான்கள் மூலமாக நாம் அதை நீக்கணும்ன்ற சாமானிய அர்த்தம், இதெல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார் அப்படின்றத விஞ்ஞாபிச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறார் தாசன். எஸ் வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 47வது ஸ்லோகம், துர்வருத்த பத்தத்தியில் 11வது ஸ்லோகம். ஜாதி மாத்திர சரணா பகிஷ்கிருதா கேச்சிதாத்ரித ஜகன்ய விருத்தயா ரோஷனா விபரிதா வினோ முஹு ஹேயந்தி ஜனமுஜ்ஜித ஹ்ரியா. ஜாதி மாத்திர சரணா பகிஷ்கிருதா கேச்சித் ஆத்ரித ஜகன்ய விருத்தயா ரோஷனா விபரீதா வினோ முஹு விபரிதாவினோ முஹு ஹ்ரேயந்தி ஜனமுஜிதா ஹ்ரியா. ஒரு இடத்துல ஹ்ரேயந்தின்னு இல்லை ஹ்ரேபயந்தின்னு இருக்கு ஸ்பஷ்டமாகவே. ஹ்ரேபயந்தி ஜனமுஜிதோ ஜனமுஜித ஹ்ரியா ஹ்ரீயுக்தம் குர்வந்தின்னு அர்த்தம்ன்றார். இந்த ஹ்ரேபயந்தின்றதுக்கு சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கு. அது அந்த சொற் தொடரெல்லாம் ரொம்ப இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. மறுபடியும் துருவருத்தனை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். உயர்ந்த ஜாத்தியில் பிறந்தவர்களாக இருப்பார். உயர்ந்த ஜாத்தியில் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய செயல்கள்னாலே நீச்சமானவர்களாக கருதப்படுவார்கள். அவர்களுடைய செயல்கள் அடுத்தவர்களால் பெரியோர்களாலே ஏற்றுக்கொள்ள தகாததாக இருக்கக்கூடிய செயல்கள் ஆகையினாலே பெரியோர்களாலே விலக்கப்பட்டவர்களாக லோகத்தில் நீச்சர்களாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். ஏன் அப்படின்னால் கேச்சித்து ஆதிர்த்த ஜெகன்ய விருத்தையாக அவர்களுடைய சகிக்க முடியாத ஒரு சில செயல்கள், நீச்சமான தொழிலில் ஈடுபட்டதுனால அவர்கள் மேலே கோபம் கொண்டு பெரியவர்கள் அவர்களை விலக்கி வைப்பார்கள். பெரியவர்கள் விலக்கி வைத்து வைத்த காரணத்தினாலே சரி அப்போவாவது நாம் திருந்தறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னால் திருந்ததற்கு முயற்சியே பண்ண மாட்டா, வெட்கம் இல்லாமல் லோகத்தில் திரிந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நாயையும் துருவருத்தனையும் ஒப்பிட்டு காட்டுறார்.
நாய் குப்பையில் தான் படுக்கும். என்ன தான் அதை வீட்டில் படுக்க வச்சாலும் அதனுடைய புத்தி குப்பையை தான் படுக்கை இடமாக கொண்டு இருக்கும். ஜாதி ஜாதி மாத்திர சரணா பகிஷ்கிருத்தாக, ஜாத்தினா நாய் ஸ்தானத்தில் குப்பைன்னு எடுத்துக்கணும். இதனாலேயே வீட்டுக்குள்ளே வராதபடி வெளியிலேயே அதை வச்சிடுவா. என்னதான் தயிர் சாதம் போட்டு நாயை வளர்த்தாலும் அழகான ஒரு பன்னி குட்டி ரோட்டில் போச்சுன்னா உடனே பாஞ்சு கவ்வி பிடிச்சிரும் அதை. இப்போ இதை பார்த்தால் என்ன தோணும் எஜமானனுக்கு? விதவிதமாக சாதம் போட்டு வளர்க்குறேன் நான், ஆனால் நீ வந்து பன்னியை போய் தின்றையே அப்படின்னு தோணும். அது மாதிரி துருவிருத்தனுக்கு என்னதான் அவள் அறிவுரைப்படி அவளை திருத்த நினைச்சாலும் கூட அவளுடைய புத்தி நீச்சமான செயல்களில் தான் போகும். எத்தனை மகான்கள்கிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலும் என்ன, திடீர்னு மனிதனுடைய குணமானது அவனுடைய கெட்ட செயல்களை வெளிப்படுத்திடுறது. அவனை நல்லவனை ஆக்கிறதுக்கு பெரியவாள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறா, ஆனாலும் முடியல. பெரிய பெரிய மகான்களோட சேர்க்கை இருந்தால் கூட அவனுடைய புத்தி கீழ்த்தரமாக தான் இருக்குது. புதுசாக இருக்கிறவளை பார்த்தால் கோபம் வரும் நாய்க்கு, அதனால் கத்தும். அதே மாதிரி துர்வருத்தர்களும் நாம் நினைத்ததை சாதிக்க முடியல அப்படின்னால் அவளுக்கு கோபம் வரும், கத்த ஆரம்பிச்சிருவா. நாய் பார்த்தால் சர்வ இடங்கள்லேயும் வீணாக தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஏதாவது காரணம் இருக்குமா? தெருவில் நாயை பார்த்தால் அதுங்க பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் போயின்ண்டே இருக்கும். அது மாதிரி காரணமே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருப்பார் துருவிருத்தர்கள். பல பேர் பார்க்கறதுக்கு நடுவில் நாய் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பார்ப்பவர்களை வெட்கப்பட செய்யும். அதே மாதிரி துருவிருத்தர்கள் பல பேர் முன்னிலையில் வெட்கப்படுற மாதிரி, பார்ப்பவர்களே தலையை குனிஞ்சிக்கிற மாதிரி ஏற்றுக்க முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் செய்வார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாய் அப்படின்னு சொன்னது பல பேருக்கு இந்த இடத்துல நாயை உபமானமாக காண்பித்தது தப்பாக இருக்கலாம். சுவாமி தேசிகனே ஹிரேபயந்தி ஜனமுஜித ஹிரியஹா அப்படின்னு, ஹிரேபயந்தி வழியே இல்லை, விபரிதாவினா விபரீத வழிகளில் போகக்கூடியவாள், தவறான வழிகளில் போகக்கூடியவாள என்ன சொல்லி திருத்த முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஹிரேபயந்தின் அவமானம், இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை கொடுத்தாலாவது அவள் திருந்துவாளா? ஆகையினால கடைசியில் துருவிருத்த பத்தத்தில் கடைசியில் வந்து அவர் என்ன பண்ணிவிடுறார், நாயோடு ஒப்பிட்டு பேசுகிறார். வெட்கத்தை விட்டவர்கள் லோகத்தில் ரெண்டு பேர் அப்படின்றார், ஒன்று நாய் இன்னொன்று துருவிருத்தன். இந்த ரெண்டு பேரும் திருத்தறத்துக்கு, நாயை திருத்தறத்துக்கு எஜமானன் முயற்சி பண்ணுறான், துருவிருத்தனை திருத்தறத்துக்கு மகான்கள் முயற்சி பண்ணுறான். அவர்களுடைய மகான்களுடைய முயற்சியோ எஜமானனுடைய முயற்சியோ சபலம் ஆகுமா அப்படின்னு பார்த்தால் இந்த துருவிருத்தன் இடத்துல சபலமே ஆகாதுன்றது. பர்த்ருஹரி சொல்கிறான், பிரம்மாபி தம் நரம் நரஞ்சயத்தின்றான், படைத்த பிரம்மாவால் கூட அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை திருத்தவே முடியாதுன்றான். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், தங்கள் பிறவிக்கான ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்ததற்கான ஒரு அடையாளத்தை இழந்து அந்த பிறவிக்கு அந்த குலத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமையை அழித்து அவமானத்துக்கு உள்ளாக்குகிறார்கள் இந்த துருவிருத்தர்கள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஆகையினால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துருவிருத்தனாக முயற்சி செய்யாமல் பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரியத்தை பண்ணாமல் ஜகன்ய விருத்தையாக அந்த மாதிரியான காரியங்கள்லாம் வேண்டாம் இல்லையா, தீய ஜெகன்யன தீயன்னு அர்த்தம், கெட்ட விருத்திகளை பண்ணாமல் எது சனாதன தர்மமோ அந்த தர்மத்தை விட்டு விலகாமல்
நம்மால் முடிந்தவரை பூர்ணமாக தர்மானுஷ்டானம் யாருமாலையும் பண்ணவே முடியாது. ஆனால் எம்பெருமானுடைய அப்ரீத்திக்கு பாத்திரம் ஆகாமல் நாம் காரியம் செய்தோமானால் நமக்கு பரமசிரேயசானது கிடைக்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்ரீஜெயந்தி சுபாஷிதங்களை சுபாஷயங்களை தெரிவிச்சுண்டு எம்பெருமான் கண்ணன் அவதரித்த இந்த திருநாளில் சுவாமி தேசிகனுடைய சீசூக்தியை உபன்யசிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சத பெருமையாக நினச்சிண்டு அடியன் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 48வது ஸ்லோகம், துருவிருத்த பத்தத்தியில் 12வது ஸ்லோகம், அதாவது இந்த துருவிருத்த பத்தத்தியினுடைய கடைசி ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஆலோகாவதி யத்வசேன சுகதிம் விந்தந்தி பூதான்யசௌ திருஷ்டிஸ்நேகவசேன சாவிதனுதே வம்சே புஜங்கப்ரமம் தக்ஷா போகிஷு கேஷுசித் விஷமிதாம் திருஷ்டிம் நிகந்தும் க்ஷணாத் தானப்யாசு விநாசயேத் க்ஷண ருஷிஹி காச்சித் க்ஷணஸ்பூர்ஜதுஹு. ஆலோகாவதி யத்வசேன சுகதிம் விந்தந்தி பூதான்யசௌ திருஷ்டிஸ்நேகவசேன சா விதனுதே வம்சே புஜங்கப்ரமம் தக்ஷா போகிஷு கேஷுசித் விஷமிதாம் திருஷ்டிம் நிகந்தும் க்ஷணாத் தானப்யாசு விநாசயே க்ஷண ருஷிஹி காச்சி க்ஷணஸ்பூர்ஜதுஹு அப்படின்னு ஸ்லோகம். இது ரொம்ப இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஸ்லோகம். நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய தோஷங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஒரு சிலருடைய கண் பார்வை எப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் உருவாக்கும் அப்படின்றத பற்றின ஸ்லோகம் இது. நல்லதோ கெட்டதோ நாம் பார்க்கின்ற பார்வைகள் மட்டும்தான் இருக்கின்றது அப்படின்றத விளக்கக்கூடிய ஸ்லோகம் இது. நாம் நல்ல செயல்களை பண்ணாலும் கூட மற்றவர்களுடைய பார்வை அதை தப்பாக சித்தரித்தால் எந்த அளவுக்கு கஷ்டத்தை நாம் அனுபவிக்க நேரிடும் அப்படின்றத விளக்கக்கூடிய ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை துருவிருத்த பத்தத்தில் ஏன் சாதிச்சிருக்கார் அப்படின்னால், சில துருவிருத்தர்கள் மகான்கள் பண்ணக்கூடிய செயல்களை கூட தப்பான கண்ணோட்டத்தோட ஒரு பார்வையினாலே அதை சித்தரித்து அதை தவறாக மாற்றுபவர்கள் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை துருவிருத்த பத்தத்தில் கடைசி ஸ்லோகமாக அதை சாதித்தார். செயல்கள் புரிந்தால்தான் இல்லை, பார்வையில் கூட தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தப்பான ஆசைகள்னாலே சில தவறான விஷயங்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க நேர்ந்தால் நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் தவறானவர்களாக சித்தரிக்கப்படலாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆலோகாவதி யத்வசேன சுகதிம், வெளிச்சம் உள்ள வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய பார்வை நல்லதாக அமையும். அதே சமயம் வெளிச்சம் குறைய குறைய நம்முடைய பார்வையில் வித்தியாசமானது தெரியும். தவளை இருக்க, அந்த தவளை ஒரு தைல பசைய கண்ணில் பூசிண்டா அந்த தவளை மூங்கில பார்த்தா கூட வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கிறபடினால அதை பாம்புன்னு நினச்சிக்கும். இது ஒரு பிராந்தி, நமக்கும் தோணும். இது இருட்டில் ஒரு கயிறு வளைஞ்சி நெளிஞ்சி ஜிக்ஸாக்காக இருந்தால் அதை நாம் பாம்பென்று நினைத்து ஒதுங்கிவிடும். அதுபோல நமக்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்கோ அந்த ஆசைக்கு தகுந்தபடி நமக்குள்ள நாமளே ஒரு பொருளை நம் இஷ்டப்படி நினச்சிக்கிறோம். ரொம்ப அதிகமான ஆசையினால் ஒரு அபினிவேசம் ஏற்பட்டதுன்னா பொருள்கள்
விபரீதமாக கிரகிக்கப்படுறது. இது ஸ்பஷ்டமாகவே சொல்ல முடியும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வேண்டியவா ஒருத்தர் இருந்தார்னா, நமக்கு பிடிக்காதவர்களோட அந்த வேண்டியவர்கள் பேசிக்கொண்டிருந்தால், நம்மை அழிப்பதற்காகத்தான் அவர்கள் இருவரும் பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு சிந்தனையானது நமக்கு கண்டிப்பாக வரும். நம்ம சேர்ந்தவர்கள் நமக்கு பிடிக்காதவர்களோட பேசவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, எல்லாரிடத்துலேயுமே இருக்குது. நீ ஏன் அவனோட பேசுன அப்படின்னு கேட்குறோம். நீ அவனோட பேசுறது எனக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்லுவார், என் இஷ்டம், நான் பேசினேன், சில விஷயங்களை பேச வேண்டியிருந்து பேச, எந்த விஷயமாக இருந்தாலும் நீ பேச தேவையில்லை, நீ முன்ன நீ வந்து அவனோட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படி. அப்போது இந்த பேசிக்கொண்டிருப்பவர் நமக்கு மிகவும் பிடித்தவர், நமக்கு மிகவும் பிடித்தவரானபடினாலே நம் இஷ்டப்படி தான் அவர் நடந்துக்கணுன்றதை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறோம். அவருக்கு எதிராக பேசுகிறவர் நமக்கு அறவே பிடிக்காதவர். இந்த பிடித்தவர் இந்த பிடிக்காதவர் இது ரெண்டும் எதனாலன்னா, நம்முடைய பார்வையினால தான், நம்முடைய கண்ணோட்டத்தினால, நாம் மனசில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தினால. அப்போ நம்முடைய பார்வைகளை சரி பண்ணிட்டா கண்டிப்பாக எல்லாருமே பிடித்தவரில் தான் ஆவா நமக்கு. தவறு வெளியில் இல்லை, நம்கிட்ட தான் இருக்குது எப்போவுமே. நாம் பார்க்கின்ற பார்வையிலையும் நடந்து கொள்ளக்கூடிய விதத்துலேயும் தான் இருக்குது. தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை உபேட்சை பண்ணிட்டு போனால் பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில். ஆனால் நாம் அப்படி போகிறோமா இல்லையே? எப்படி தவளை மூங்கில பார்த்து பாம்புன்னு நினச்சிருத்தோ, எப்படி நாம் கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நமக்கு கெடுதல் பண்ணுறதுக்காகத்தான் இவன் வந்திருக்கான்னு நாம் தான் நினச்சிக்கிறோமோ தவிர, லோகத்தில் இவாள்லாம் நினச்சாலா கெடுதல் பண்ண முடியும் இல்லையா? சர்வேஸ்வரன் நினைக்கணும் நமக்கு எப்படி இருக்கணுன்ற, நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கணுன்றத எம்பெருமான் கண்ணன் நினைக்கணும். அவன் நினைக்காம இவாள் நினச்சி என்ன பிரயோஜனம்? இவாள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? லோகத்தில் யாரோ ஒரு வியக்தி, ஒரு தாமோதரன்ற பேர் இருக்கக்கூடிய வியக்தி, இல்லை சுதர்சனன் பேர் இருக்கக்கூடிய வியக்தி, இவாள்லாம் வந்து நமக்கு கெடுதல் நினச்சிட்டா அது கெடுதலாக அமையும். சாட்சாத் அந்த தாமோதரனோ அந்த சுதர்சன ஆழ்வாரும் நமக்கு ஏதாவது விபரீதம் நடக்கணும்னு நினச்சால்தான் அது விபரீதமாக முடியும். ஆனால் அது கூட அவா நினைக்க மாட்டா, அது கூட நம்ம கர்மா அவனால் தான் நடக்கும். அந்த சுதர்சன ஆழ்வாரோ அந்த தாமோதரனோ வந்து நம்ம கெடுதல் நினைக்கவே மாட்டா ஒரு பொழுதும். ஆனால் நம்முடைய புண்ணிய பாபங்கள் அந்த கெடுதலை விளைவிக்கும். ஆகையினால் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கக்கூடிய விஷயம், பிராந்தியாக நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை உண்மையாக நாம் நினைத்தோமானால் அது வந்து மூங்கில் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்காமையும், கயறு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்காமையும் நாம் இஷ்டத்துக்கு நினச்சோன்னா அது நம்மிடத்தில் தான் தப்பு, அது துர்விருத்தம். பெரியவாள் எல்லா லோகங்களையும் நமக்கு அளிக்க வல்ல பெரியவர்னு சொன்னார் உத்தமூர் சுவாமி. அப்படின்னா எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும் பார்த்துங்க. நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் யாரோ ஒரு ஸ்திரீகள்கிட்ட ஸ்நேகமாக பேசின்னு இருக்கார் அப்படின்னால், அந்த ஆச்சாரியரையும் அந்த ஸ்திரீயும் சம்பந்தப்படுத்தி பேசினால் அது அப்பேற்பட்ட துருவிருத்தமான காரியம். அந்த காரியத்தை நம்ம பண்ணலாமா? அது ஏன் பிரமத்தை உண்டு, அப்படிப்பட்ட பிரமத்தை ஏன் நாம் உண்டு பண்ணிக்கணும்? சில பெரியவாளும் இப்படி பிரமிப்பா, நம்ம மட்டும் இல்லை பெரியவாளே பிரமிப்பான்ற உத்தமூர் சுவாமி. பதிவிரதையான அகல்ய விஷயம் இது. இந்திரனிடத்தில் தேவராஜ குதூகலாத்துன்னு அவோ கௌதூகலம் அடைந்தபடியினாலே இந்திரனோடு சேர்ந்துட்டா. இந்திரனுடைய தப்பான பார்வை மகரிஷியினுடைய பத்னியை கூட மாற்றிடுத்து. அப்போ மகரிஷியினுடைய கடுமையான பார்வை என்ன பண்ணித்து, அவன் சஹசிராட்சனாக மாறிப்போனான். இவளை அதிர்ஷ்யாத்வம் பவிஷ்யசின்னு இவளை கல்லாவே சபிச்சுட்டார். அதாவது யார் கண்ணிலும் படாமல் இருன்னு சபித்தார். கல்லாட்டம் போவான்னு ஸ்காந்த புராணத்தில் சொல்லியிருக்கு. கல்லாட்டம் இருன்னு ஒரு கதை இருக்குது இல்லையா, அந்த கல்லாட்டம் போனார்னு சொல்லியிருக்கா. அப்போது இந்திரனுடைய பார்வை ஒரு மாதிரி இருந்தது, அகல்யுடைய பார்வை ஒரு மாதிரி இருந்தது, மகரிஷியினுடைய பார்வையில் வித்தியாசம் இருந்தது. ஆகையினால் இது மூன்றுத்துக்குமே பார்வை தான் காரணம்னு எம்பெருமான் கண்ணன் விஷயமாகவும் இந்த இடத்துல சொல்லலாம். யாதவர்கள் கண்ணனை பார்க்கும் பொழுது ஸ்னேகபாவத்தோடு பார்த்தால், மதுராவில் கம்சாதிகள் கண்ணனை பார்க்கும்பொழுது ஒரு பயத்தோடு பார்த்தால்,
அர்ஜுனன் பார்க்கும்பொழுதும் மைத்ரி பாவத்தோடு பார்த்தான். இப்படி துரியோதனன் பார்க்கும்பொழுதும் பயத்தோடையே பார்த்தான். அவன் கண்ணனிடத்தில் பயத்தோடு பரிகாசமாக பார்த்தான். சிசுபாலன் பார்க்கும்பொழுது நிந்திக்கணும்னே பார்த்தான். ஆகையினால் நம்முடைய பார்வைதான் எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் காரணமே தவிர மற்ற விஷயங்கள் லோகத்தில் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு 5வது பத்தியான அசேவிய பத்தி தொடங்கிறது. தாசன் எஸ் வாக்வருத்தி பர்யந்தா இது ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 49வது ஸ்லோகம் அசேவிய பத்தி அப்படின்னு 5வது பத்தி. இந்த பத்தியில் இன்றைய ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். அசேவிய பத்தி அப்படின்னால் அணுகத்தகாதவர் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் நாம் அணுகக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம். இதோட இந்த துர்ஜனர்களை பற்றி சொல்லக்கூடிய பத்தியானது முடிகிறது. முதல்லையே சொன்னால் போல 5 பத்திகள் துர்ஜனர்களை பற்றி சொல்லக்கூடிய பத்திகள், அடுத்து 7 பத்திகள் மகான்களை போற்றக்கூடிய பத்திகள். சேவிக்கத்தகாதவர்கள் யார் யார் அப்படின்னு இந்த பத்தியில் சுவாமி தேசிகன் நமக்கு விளக்கி காட்டுறார். அதில் முதல் ஸ்லோகம் கட்டின கிருஷமூலச்ச துர்லபோ தட்சிணே தரஹா கஷ்டித் கல்யாண காத்ரோபி மனுஷ்யைர்னோபஜீவியதே. கடின கிருஷமூலச்ச துர்லபோ தட்சிணேதரஹ கஷ்டித் கல்யாண காத்ரோபி மனுஷ்யைஹி நோபஜீவியதே அப்படின்னு ஸ்லோகம். கடினஹா கெட்டியாயும், கிருஷமூலச்ச அடி சிறுத்ததாயும், துர்லபா கிடைப்பதற்கு அரிதாயும், தட்சிணேதரக தெற்கு திக்கில்லாத வடக்காகவே இருக்கக்கூடிய கஷ்டித்து அப்படின்னால் ஒருவன் கல்யாண காத்ரேபி ஸ்வர்ணமயமான உருவமுடையவனாக இருந்தாலும் கூட மனுஷ்யர்களால் நோபஜீவியத்தே அடையத்தகாதவனாக இருக்கின்றான், அதாவது ஆசிரயிக்கப்படுவதில்லை. அடு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் மேருமலையையும் ஒரு துர்ஜனனையும் ஒப்பிட்டு பேசுகிறார். கெட்டியாக இருக்கும், மேருமலை கெட்டியாக இருக்கும், இவன் தயையில்லாமல் இருப்பான். கிருஷமூலஸ்ட அடி சிறுத்ததாக இருக்கும் மேருமலைக்கு, இவன் மிக குறைந்த மூலதனத்தை உடையவனாக இருப்பான். துர்லபகா கிடைப்பதற்கு அரிதாக இருக்கும் அந்த மலை, இவன் சௌலபியமே இல்லாமல் இருப்பான். தட்சிணேதரகா எல்லாருக்கும் மேருமலையானது வடக்காக அமையும்னு சொல்கிறார். தெற்கு திக்கில்லாத வடக்காக அமையும் அப்படின்றார். அனைவருக்கும் வடக்கு திக்கில் இருக்கிறதுன்றது சாதாரணமாக சொல்லப்பட்டது. அது அந்த காலத்தை மனசில் வச்சுன்னு சொன்னது. இப்போது இவன் விஷயத்தில் இது அப்படியே விட்டுலாம். தட்சிணேத்தரக தெற்கு திக்கு இல்லாமல் வடக்காக இருக்கக்கூடியது. இவன் விஷயத்தில் பார்த்தால் தாக்ஷிணியம், தட்சிண இத்தரகன்னா தாக்ஷிணியம் இல்லாமல் அதற்கு விரோதியாக நடந்து கொள்பவன். கஷ்டித்து அந்த மலையாக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கல்யாண காத்ரோபி உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் தயை இல்லாமையும் சௌலபியம் இல்லாமலும் மிருதுத்தன்மை இல்லாமையும் மற்றவர்களை மதிக்காமல் இருந்தாலும் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் மனுஷர்கள் அவனை ஆசிரயிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்போது இந்த தட்சிணேதரகான்ற இடத்துல தெற்கு திக்கு இல்லாமல் வடக்காயும்னு சொன்னோம் இல்லையா,
அதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு வசனம் காட்டுறா, சர்வேஷாமேவ வருஷானாம் மேரோஹோ உத்தரதஸ்திதி அப்படின்னு ஒரு வாக்கியம். எல்லாருக்கும் மேருவானது உத்தரமாக தான் இருக்குது, வடக்காகத்தான் இருக்குது அப்படின்னு. மேரும் பிரதட்சிணீ குர்வன்னு சூரியா சஞ்சரதி, மேருவை பிரதட்சிணம் பண்ணிட்டு தான் சூரியனானவன் சஞ்சரிக்கிறான், அந்தளவுக்கு பெரிய மலை மேருமலை. தது உதய தேசா சர்வா பிராச்சா பவதி ஏவம் மேரோகோ உத்தரகா ஏவ சர்வேஷாம் இதி அப்படின்னு உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். இது எல்லாமே மேருக்கு வடக்கு திசையாகத்தான் அமைகிறது, எல்லாமே சூரியன் அப்படி சஞ்சரிக்கிற மேருவை பிரதட்சிணம் பண்ணிட்டு சஞ்சரிக்கிறபடி நாளன். இதில் என்ன தெரிகிறது, உயர்ந்த மலை அந்த மலை, அந்த உயர்ந்த மலையாக இருந்து என்ன பிரயோஜனம், யாராலையும் போய் அதை அடைய முடியல, அதை போய் அதனுடைய அடியை பார்க்க முடியல, அதனுடைய மேல்பாகம் எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியல, அவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. இந்த மனுஷனும் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கான், உயர்ந்த குலத்தில் பிறந்து என்ன பிரயோஜனம், ஒரு தயை இல்லை, ஒரு காருண்யம் இல்லை, ஒரு சௌலபியம் இல்லை, ஒரு வாத்சல்யம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல், இதெல்லாம் ஒரு மனிதத்தன்மை இல்லையா. இந்த மனிதத்தன்மையெல்லாம் இல்லாதவர்களிடத்தில் போயிட்டு நாம் எப்படி பழக முடியும், அதனால் அப்படிப்பட்டவர்களை சேவிக்கக்கூடாது லோகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இதோடு பூர்த்தி பண்ணுகிறார் தாசன். எஸ் வாக்குருதி பர்யந்தா யஜராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 50வது ஸ்லோகம், அசேவிய பத்தியில் 2வது ஸ்லோகம். திருஷ்ட பங்கா பிரதிபதம் சாதல்ப சரஸஸ்திதி காலே கணரசைர் யோகேபி அசேவ்யா ஜீவிதார்த்திபிஹி. திருஷ்டபங்கா பிரதிபதம் சியாதல்ப சரசஸ்திதிஹி காலே கணரசைர் யோகேபி அசேவ்யா ஜீவிதார்த்திபிஹி. பிரதிபதம் கால்வைக்க கால்வைக்க, பதம் பதம் பிரதி பிரதிபதம் கால் வைக்க கால் வைக்க ஒவ்வொரு கோடையிலும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதாவது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சின்ன குளத்தை ஒரு குட்டையை அசேவியர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். யாரை நாம் அணுகக்கூடாதுன்னு இருக்கோ அவர்களுக்கும் சின்ன ஒரு குட்டைக்கும் ஒரு ஓமை இந்த ஸ்லோகத்தில். இந்த குட்டை எப்படி இருக்கும், கோடை காலத்தில் வற்றி போயிருக்கோம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது இருக்கும். இந்த இவா எப்படி இருப்பா, இந்த அசேவியர்கள் இவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உச்சிதமாக இருக்கவே இருக்காது. இந்த சின்ன குட்டையில் மழை பெய்ஞ்சால் கொஞ்சம் தண்ணி வரும், தண்ணி இருக்கிறத நம்பி நாம் வந்து ஏர் உழுது பயிரிடுறதுக்கு தயாராக இருக்க முடியாது. எங்கே தண்ணி இருக்கிறத நம்பி, குட்டையில் தண்ணி இருக்கிறத நம்பி. அந்த சிறு குட்டை பயிரிடுவதற்கு போதுமானதாக அமையாது. அப்படியே அந்த சின்ன குட்டையில் தண்ணி இருந்தாலும் அது சொல்ப காலம்தான் இருக்கும். சொல்ப காலத்துலேயும் கூட அதில் சேறு அதிகமாக இருக்கும். சேறு இருக்கிறது தெரிஞ்சே கூட நாம் அதில் இறங்கினால் நம் உயிருக்கே அது ஆபத்தாக விளையும். சரி, சேறு இருக்கிறது தெரியல, மேலே பார்த்தால் ஜலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட தெரியாமல் இறங்கினாலும் அது ஆபத்தாகத்தான் விளையும். ஆக அதுபோல் இந்த அசேவியர்கள் இருக்காளே, அல்ப சுபாவம் உள்ளவர்கள், இவர்களோட நாம் ஒரு சரசமாக ஒரு ஸ்னேக பாவத்தை வச்சுருந்தால் நமக்கு அது என்றைக்குமே அனர்த்தத்தை தான் முடியும். சில காலங்கள்
அவளோடு வைத்து கொண்ட ஸ்நேகத்தின்படி நமக்கு சில பூர்த்திகள் ஏற்படலாம். அல்ப சுபாவம் உள்ளவர்கள் அவளோட ஸ்நேகம் வச்சுருக்கோம், நமக்கு ஏதோ சில அல்பமான பலன்கள் சித்திக்கலாம். அவ அல்பமான பலன்கள் சித்திச்ச காரணத்தினாலேயே அவள் பெரியவாள் நம்ம முடிவு பண்ணிட முடியாது, அவளை அணுகியே நாம் இருக்க முடியாது. சர்வதா அசேவியர்களான அல்ப சுபாவம் உள்ளவர்களை நாம் அண்டி வாழ்ந்தோன்னா நமக்கு அது அனர்த்தத்தை தான் விளைவிக்கும். இதைத்தான் சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். அல்ப சரசகா ஸ்திதிஹி, சிறு குட்டையினுடைய சுபாவம். இங்கே பார்த்தால், இவன் விஷயத்தில் பார்த்தால், கொஞ்சம்தான் கொஞ்சமே சரசம் இருந்தாலும், அவனிடத்தில் ஸ்நேகபாவம் நாம் வச்சு கொஞ்சமாக வைத்து கொண்டிருந்தாலும் அவனிடத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவன் சுபாவம் துர்ஸ்வபாவம், அவனுடைய துர்ஸ்வபாவத்தினால நமக்கு ஏதோ பலன் சித்திச்சாலும் கூட நமக்கு அது அனர்த்தத்தை விளைவிக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தாசன்.